கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். விசேஷமாய் நேரலையில் நடத்தப்படுகின்ற COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபித்து துவங்குவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லமையான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பா கிருபை நிறைந்தவர், இரக்கம் மிகுந்தவர், உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் தேவமே ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய மாற்றமில்லாத வார்த்தைகளுக்காய், உம்முடைய மாற்றமில்லாத உம்முடைய வசனங்களுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையே எங்களை விட்டு விலக்காமல் எங்களோடு கூட இருக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே எங்கள் பரலோகத்தின் தேவன் இந்த நாட்களிலும் கூட விசேஷமாய் உம்முடைய வசனங்களை கேட்கவும் அப்பா உம்முடைய பாதத்தில் அமரவும் எங்களுக்கு தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த நல்ல தயவை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனே எங்களோடு இணைந்து இதிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு உறுப்பினர்கள், ஒவ்வொரு உள்ளங்களிலும் எங்கள் பரலோகத்தின் தேவன் உம்முடைய பரிசுத்தமான கிருபை ஆளுகை தேவனே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவனே ஸ்தோத்திர நிலைகளையும் நன்றாய் அறிந்த தேவன் ஒவ்வொருவரோடும் கூட தேவன் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் தேவனே ஸ்தோத்திரம் இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாய், தேவனே உலக பிரகாரமான காரியங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் காணப்பட எங்கள் தேவன் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் போதனை மற்றும் ஜெப பகுதி நடத்துகின்ற எங்கள் தலைமை போதகர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். தேவனே அவர்களை பயன்படுத்துவீராக பலப்படுத்துவீராக. தேவனே ஒவ்வொரு உள்ளங்களோடு தேவன் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பின் கரங்களே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாமும் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா அல்ஃபா ஒமேகா என்ற பாடலை உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பா அல்ஃபா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா அல்ஃபா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா அல்ஃபா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா அல்ஃபா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். பரிசுத்த வாழ்வு நான் வாழ, பிரித்தீரே பிறக்கு முன்னாலே. பரிசுத்த வாழ்வு நான் வாழ, பிரித்தீரே பிறக்கு முன்னாலே. புகழ் உமக்கே புகழ் உமக்கே, புகழ் உமக்கே புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா அல்ஃபா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா அல்ஃபா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும்.
அருபடி பிறக்க செய்தீரே கிருபையால் ரட்சித்தீரே மறுபடி பிறக்க செய்தீரே கிருபையால் ரட்சித்தீரே புகழ் உமக்கே புகழ் உமக்கே உமக்கே தொடக்கமும் முடிவும் நீரே துதிக்கு பாத்திரரே அப்பா அல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும் அப்பா அல்பா ஒமேகா எப்போதும் உம் அன்பை ஊற்றி நீர் எண்ணில் உன்னத அபிஷேகத்தாலே உம் அன்பை ஊற்றி நீர் எண்ணில் உன்னத அபிஷேகத்தாலே புகழ் உமக்கே புகழ் உமக்கே தொடக்கமும் முடிவும் நீரே துதிக்கு பாத்திரரே அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும் அப்பா ஆல்பா ஒமேகா இரக்கத்தில் செல்வந்தர் நீரே இதயத்தில் தீபமானீரே இரக்கத்தில் செல்வந்தர் நீரே இதயத்தில் தீபமானீரே புகழ் உமக்கே உமக்கே புகழ் உமக்கே தொடக்கமும் முடிவும் நீரே துதிக்கு பாத்திரரே அப்பா ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும் அப்பா ஆல்பா ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிப்போமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவிகளின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா ஹல்லேலூயா. சோதிகளின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே, உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஐயா. அன்பானவர்களே, இந்த வேளையிலே இந்த இணைப்பிலே இருக்கிறதான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை ஆராதிப்போமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, ஹல்லேலூயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா க்ளோரி இயேசுவே, நீர் நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் ஐயா. அப்பா, எங்களுக்கு நீர் நல்லவராயிருக்கிறபடியே நாள் உம்மை ஆராதிக்கிறோம்
ஆண்டவரே எங்களுக்கு நீங்க நல்லவராய் இருக்கிறபடியினால் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசப்பா ஹalleluya ஹalleluya நெருக்கத்தின் மத்தியிலும் தேவனே எங்களுக்கு நீர் துணையாய் இருக்கிறபடியால் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே ஓ நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஹalleluya பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா தேவனே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா உம்மை உயர்த்துகிறோம் ஐயா அன்பான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா எங்கள் தேவனே ஹalleluya 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 ஆராதனைக்குரியவரே ஹalleluya glory 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 ஷபால பவுடதா ரஹத்துரியலபு ஊரி வந்தனா சபா ரஹத்தியலப ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா ஹalleluya எங்கள் தேவாதி தேவனே ஹalleluya ஒரு மனதோடு தேவ சமூகத்திலே அப்பா உமை ஆராதிக்கிற இந்த வேளையிலே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா எந்த ஆண்டவரே கட்டுகளோடு இருந்தாலும் இயேசுவே கட்டுகள் ஆண்டவரே அறுபட்டு போகும்படியாய் இயேசுவே ஹalleluya ஆமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya உமை வாழ்த்துகிறோம் உமை போற்றுகிறோம் ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட் ஓ ஹalleluya ஹalleluya எங்கள் ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹalleluya 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 Hallelujah! Engal anbare, oh shabala bauda dara, oh rika baudiala bala bala bau shamdara kabaudiala bala ba. Amen. Hallelujah! Hallelujah! Nir nalla var, nir nalla var, nir valla var. Podumana varaya. Oh Hallelujah! Engal devane, umakustodramaya, umakustodramandure. Hallelujah! Hallelujah! Oh amenaya. Hallelujah! ஒருமனப்பட்டவர்களாய் தேவ சமூகத்திலே உம்மை ஆராதிக்க கர்த்தாவே இந்த வேளையிலே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா ஹalleluya 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 அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எந்த இடத்திலும் வந்து ஆண்டவரே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கீங்களே அப்பா தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வீடுகளிலே இருந்து அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையிலே அப்பா நீங்க கடந்து போய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஓ glory நாங்கள் ஜெபிக்கிறோம் glory ஷபால பவுடதரா ஓ ரிய அந்தரா கபௌரால பவு ஷபால பவுடியாலபு ஆமென் ஹalleluya நீ நல்லவரையா நீ நல்லவர் வல்லவர் போதுமானவர் ஆண்டவரே எங்கள் தேவனே ஓ hallelujah hallelujah ஆமென் இயேசுப்பா hallelujah ஆமென் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா hallelujah எங்கள் ராஜாதி ராஜாவே ஓ ஹalleluya இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹalleluya 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 நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹalleluya 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 அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை தெரிந்து கொண்டதே அப்பா உம்மை ஆராதிப்பதற்காகவே தானே ஐயா ஓ ஹalleluya அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த அந்த வேளையில் அவர்கள் உம்மை ஆராதிப்பதற்காக இயேசுவே கடந்து வர கர்த்தர் உதவி செய்தீங்களே அப்பா இந்த பாவ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்காகவே தெரிந்து கொண்ட தயவுக்காய் ஹalleluya ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே glory hallelujah பிரைஸ் தி லார்ட் ஆமென் hallelujah 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் 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 இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு செய்கிற கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் 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 இவ்வளவு நேரமாக விடுதலையோடு பாடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் 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 எங்கள் அன்பான இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா கர்த்தாவே இந்த வேளையிலும் கூட அப்பா பாடி துதிக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த இணைப்பிலே இணைந்திருந்து தேவனே உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா இந்த வேளையிலும் கூட அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய தலைமை போதகர் அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் போதனை தொடர்ந்துள்ள ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் வல்லமையாய் எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மிகுந்த பிரயோஜனமாயிருக்க
கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள் ஆண்டவரே கட்டி எழுப்பப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய கிருபையின் கரங்கூட இருக்கட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு மாத காலமாக தேவன் ஆச்சரியமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த சூழ்நிலையிலும் இயேசு நம்மை நடத்த வல்லவர் என்கிறதை நாம் அறியவும் அவருடைய வழிநடத்துதலை ருசிக்கவும் இந்நாட்களில் நமக்கு கிருபை செய்கிறார். உலக பிரகாரமான பல காரியங்களில் நமக்கு சிரமங்கள், கஷ்டங்கள், இல்லாமைகள், நெருக்கங்கள் உண்டு. ஆனால் அதன் நடுவிலே தேவனுடைய ஆச்சரியமான அன்பும் அவருடைய கிருபையும் அவருடைய வழிநடத்துதலும் அவருடைய அற்புத செயல்களும் நமது வாழ்வில் கடந்த காலங்களை பார்க்கிலும் இந்நாட்களிலே பெருகி கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் நம் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் மேன்மையாக நடத்துவாராக, ஆமேன். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து அல்பா ஓமேகா என்கிறதை நாம் தியானிக்க போகின்றோம். ஆண்டவர் இயேசு சொன்னார் வெளிப்படுத்தல் 22:13, நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். இங்கே அழகாக மூன்று பதங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அல்பாவும் ஓமேகாவும். அல்பா என்றது ஆல்பா, கிரேக்க ஆல்பபெட்டிலே முதல் எழுத்து. நமக்கு இங்கிலீஷில் ஏ இருக்கிறது, கடைசி இசட் இருக்கிறது. அதே மாதிரி கிரேக்க மொழியிலே முதல் ஆரம்ப எழுத்து ஆல்பா, அதனுடைய முடிவான எழுத்து ஓமேகா. எனவே தான் ஐ எம் த ஏ டு இசட் அப்படி சொன்னால் நமக்கு புரியும். ஐ எம் த ஏ டு இசட், நான் தான் அல்பாவும் ஒமேகாவும். அதே மாதிரி ஆதியும் அந்தமும் ஒரே அர்த்தம் தான். இன்னொரு பேரில் சொல்கிறார் ஆதியும் அந்தமும், தொடக்கமும் முடிவும். அடுத்து சொல்கிறார் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். இப்படி இந்த மூன்று பதங்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தொடக்கமும் முடிவுமாயிருக்கிறார். அதை குறித்து அநேக காரியங்களுக்கு இயேசு கிறிஸ்து துவக்கமும் முடிவுமாயிருக்கிறார். நான் வேதத்தின் அடிப்படையில் ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். முதலாவதாக நித்திய வாசியான இயேசு கிறிஸ்து, நித்தியமாய் வாசம் பண்ணுகிற, நித்தியமாய் ஜீவனோடு இருக்கிற, நித்தியமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. அந்த நிலையிலே பிதாவின் மடி முதல் புதிய எருசலேம் சிங்காசனம் வரை நித்தியவாசியாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிவது இந்த வேதத்தின் முகாந்தரமாக. வைல் வி வியூ த்ரூ த பைபிள், அப்போ நமக்கு தெரிவது பிதாவின் மடியில் ஆரம்பித்து புதிய எருசலேம் சிங்காசனம் வரைக்கும். யோவான் 1:1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இது இயேசுவை பற்றி சொல்லப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். 18:18, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பெயரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இந்த வசனத்திலே இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியில் இருந்தார் என்பது தெளிவாக எழுதியிருக்கிறது. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பெயரான குமாரன். நீதிமொழிகள் 8:30, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிகூர்ந்தேன். இங்கே ஞானம் என்பதை குறித்து பேசும் பொழுது அதன் மூலமாக தீர்க்க தரிசனமாக
இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறது. பூமிக்கு வருவதற்கு முன்னே அவர் எப்படி இருந்தார்? The pre-existence of Jesus Christ or Son of Man, Son of God. தேவகுமாரனுடைய புவி வரவுக்கு முந்தைய சரித்திரம் எப்படிப்பட்டது என்பதை சொல்லும் பொழுது இந்த வசனங்கள் நமக்கு அதற்கு ஆதாரமாக இருக்கின்றன. எனவே அவர் பிதாவின் மடியில் வார்த்தையாக இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவனாக இருந்தவர், தேவகுமாரன் எனப்பட்டவர். அங்கிருந்து அவருடைய சரித்திரம் ஆரம்பமாகிறதை நாம் வேதத்தின் ஊடாக பார்க்க முடியும். அது வேதத்தின் ஊடாக அதனுடைய ஒரு அந்தம் முடிவு என்று பார்க்கும் பொழுது, முடிவு அல்ல, நித்தியம் என்பதற்கு முடிவே கிடையாது. வேதத்தின் வாயிலாய் பார்க்கும் பொழுது அவர் புதிய எருசலேம் ஸ்தாபிக்கப்பட்டு அதன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அனுபவம் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அந்த புதிய எருசலேமுக்குள் தேவனுடைய சிங்காசனம், ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் இருக்கும். அது நித்திய ஆளுகையாக்கும், அதுக்கு முடிவு கிடையாது. ஆனால் இந்த பைபிள் மூலமாக நாம் வியூ பண்ணும்போது நமக்கு அருளப்பட்ட வெளிப்பாடுகளின்படி, வெளியாக்கப்பட்ட ரகசியங்களின்படி, பிதாவின் மடி தொடங்கி புதிய எருசலேம் சிங்காசனம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நித்திய வாசியாக அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த அறிவை, தேவகுமாரனை பற்றின இந்த குறிப்பிட்ட அறிவை நாம் அடைந்து கொள்ளும் பொழுது நமக்குள் ஒரு பெரிய விசுவாசம், நான் ஆராதிக்கிற ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஆராதவர், நித்திய வாசியாக இருக்கிறவர். ஒரு முந்தானேத்தோ நேத்தோ உண்டானவர் அல்ல, அவர் ஆதி முதலே இருக்கிறார், அந்தம் வரைக்கும் இருப்பார், நித்தியமாக இருப்பார். அந்த தேவனை ஆராதிக்க, அவரை இரட்சகராக ஆண்டவராக கொள்ள, அது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்று சொல்லுகிற நம்முடைய அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த அறிவினாலே உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவரே, நீங்க நித்திய வாசி, நான் ஒரு அழிந்து போகிற மனுஷனையோ, கொஞ்ச நாள் இருந்துட்டு காணாம போற ஒரு வஸ்துவையோ நான் அவைகளை பின்பற்றவில்லை. நித்திய வாசியாகிய, என்றென்றேக்கும் அழியாமை உள்ளவராகிய அந்த மகிமையான இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன். அந்த ஒரு தைரியம், சந்தோஷம், நம்பிக்கையின் உறுதி நமக்கு உண்டாகட்டும். இரண்டாவதாக, இந்த பூமியின் சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்து, இந்த பூமி, இப்போ நித்தியம் சொல்றது எல்லாத்தையும் இன்க்ளூடிங் ஆல், அதுல இப்பொழுது இந்த பூமி ஆகிய உருண்டையை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இந்த எர்த் பூமி, இந்த பூமியினுடைய சரித்திரம், ஹிஸ்டரி ஆஃப் த எர்த், பூமியினுடைய சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்து. இதிலே பைபிள் மூலமா நம்ம பார்க்கும்போது சிருஷ்டித்தல் முதல் அழித்தல் வரை, சிருஷ்டித்தல் முதல் அழித்தல் வரைக்கும் உள்ள சரித்திரத்தை பார்க்கிறோம். சிருஷ்டித்தல் என்று பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பிலே எல்லாவற்றிலும் இருக்கிறார். கொலோசியர் 1:16 நான் முந்தைய பாடங்களிலே அடிக்கடி நினைப்பூட்டின வசனம், கொலோசியர் 1:16, எல்லா சகலமும் அவருக்குள்ளும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலம், அகிலாண்டம் முழுவதும், அதில் ஒன்றுதான் இந்த பூமி. இந்த பூமி இயேசுவுக்கென்றும், இயேசுவுக்குள்ளும், இயேசுவை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அப்பொழுது வார்த்தையாக இயேசு அங்கே வெளிப்பட்டார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவன் சொன்னார். அந்த வார்த்தை, அதுதான் தேவகுமாரன். அவர் வெளிப்பட்டு கிரியை செய்தார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 8:22 தொடங்கி 30 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா விளக்கமா அதை பற்றி சொல்லி இருக்கிறது. தீர்க்க தரிசனமாக, தீர்க்க தரிசன மொழியிலே சொல்லும் பொழுது அங்கே கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார், பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன்,
மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலிகூர்ந்தேன். இதிலே மிக தெளிவாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் சிருஷ்டிப்பிலே அப்பொழுதே அவருடைய கிரியை இருந்தது, அவர்தான் சிருஷ்டித்தார். அதோடு கூட இனி இந்த பூமியின் ஆகிய உருண்டை எர்த்தனுடைய முடிவு அது வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 பார்க்கின்றோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பூமிக்கு ஒரு முடிவு உண்டு, இந்த பூமிக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த பூமி அழிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியை உருவாக்கினவர் சிருஷ்டித்தவர் அவர்தான், அதை அழிக்க போகிறவரும் அவர்தான், அப்புறம் புதிய பூமியை புதிய வானத்தை உண்டாக்க போறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 20 கடைசி பகுதியிலே முழு மனுக்குலத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்தில் நியாயாதிபதியாக அமர்ந்து ஆதாமின் சந்ததி முழுவதையும் உயிரோடு எழுப்பி கொண்டு வந்து நியாயம் தீர்ப்பார். நித்தியத்தில் அவருடைய ஸ்தலங்களை நியமிப்பார். அதுக்கு பிறகு பூமி அழிக்கப்பட்டு புதிய பூமி உருவாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு சொல்லும் பொழுது 2 Peter 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்றுவோம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்துவோம் என்று எழுதியிருக்கிறார். அப்ப இந்த வசனத்தின்படி இந்த பூமி எரிக்கப்பட்டு பஸ்மமாய் போய்விடும் என்கிறதை நாம் அறியலாம். பூமியும் அதனுள்ள கிரியைகளும் எல்லாம் எரிந்து அழிந்துவோம் என்கிற வார்த்தை இருக்கிறது. அதோடு கூட பூதங்கள் வந்து உருகிப்போம். பூதங்கள் என்று சொன்னால் எலமன்ஸ் எல்லா பூமியில் உள்ள அந்த எலமன்ஸும் அழிந்து போகும். அது காற்றா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே அது அழிந்து போகும், உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானங்களும் மடமடவென்று அகன்று போகும் என்று சொல்லி இருக்கிறது. எனவே நாம் வாழுகின்ற இந்த பூமிக்கு ஒரு துவக்கமும் முடிவும் உண்டு. இந்த பூமி நித்தியமானது அல்ல, இந்த பூமியை உண்டாக்கின தேவன் மட்டுமே நித்தியமானவர். அல்லேலூயா. தேவன் வாழுகின்ற ராஜ்யம் நித்தியமானது. பூமி என்கிற அந்த மண்ணுருண்டை ஒரு பொழுதும் நித்தியமானது அல்ல. அதனுடைய துவக்கம் இந்த பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய முடிவும் சரியாக பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு நேராக இந்த பூமி சென்று கொண்டிருப்பதை இந்நாட்களில் வெட்ட வெளிச்சமாய் நாம் பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த பூமி சரித்திரத்திலே இயேசு கிறிஸ்து இதை சிருஷ்டித்தார், இதை அழிக்கப் போகிறார். ஆகையினால இங்கே நாம் அடைய வேண்டிய ஒரு அறிவு என்னவென்றால், இந்த பூமி என்பது ஒரு குறுகின கால திட்டத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அதை உருவாக்குறதும் அழிக்கிறதும். இந்த பூமி என்பது தேவனுடைய ஒரு பெரிய திட்டத்திலே செயல்பட வேண்டிய ஒரு களமாக இருக்கிறது. களம் என்ன திட்டம்? ஒரு கூட்டம் மனிதர்களை தேவன் தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்பினார், தம்முடைய பிள்ளைகளாக. அதற்கு தான் ஆதாம் என்கிற முதல் மனிதனை உருவாக்கினார், மனுகுலத்தை உண்டு பண்ணினார். அந்த மனுகுலத்துக்கு தம்முடைய வார்த்தைகளை போதித்து தம்முடைய வழிகளை காட்டி அப்படி நடந்து ஆயத்தப்பட்டு உத்தமர்களாயிருந்து நீங்கள் என்னண்டை வந்து சேர வேண்டும், நித்தியத்தை என்னோடு கழிக்க வேண்டும் என்று
கர்த்தர் விரும்பினார். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு களமாக தெரிந்து கொண்ட இந்த பிளானட், அதுதான் எர்த், பூமி. எனவே நமக்கு தெரியும், இந்த பூமியில நான் வாழும்போது இந்த பூமி பந்து ஒரு நாள் என்ன விட்டு விலகி போயிடும். ஆனா நான் இந்த நிலையற்ற பூமியில வாழும் பொழுது அந்த நிலையுள்ள தேவனை பிடிச்சுக்கிட்டேன்னா, இந்த பூமியாகிய களத்துல வாழும் பொழுது அந்த களத்துல நான் ஏன் நிக்கிறேன் என்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் நான் அறிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டேன்னா, நான் ஏமாற்றப்பட மாட்டேன், நான் பாதுகாக்கப்படுவேன், நான் நித்தியமா இருப்பேன். இல்லையா, ஒரு ஃபுட்பால் பிளே கிரவுண்ட்ல ஒருத்தனை இறக்கி விட்டு அவனுக்கு ஃபுட்பால்னா என்னன்னு தெரியாது, எங்க கோல் அடிக்கணும்னு தெரியாது, என்ன செய்யணும் தெரியாம இருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இன்றைக்கு திசை அறியாத மனிதர்கள் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதிலே நாம் அறிந்து கொண்டோம் என்பது நமக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. முழு மனுக்குலம் திசையறியாம வாழுகிறது. வாட் இஸ் த கோல் ஆஃப் மை லைஃப்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? பூமியில அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும்னு வாங்க. வாட் நெக்ஸ்ட்? மரணத்துக்கு பிறகு என்ன? நீ பூமியில வாழ்ந்து சாகிறதுக்கு ஆண்டவர் படைக்கல. பூமி என்பது ஒரு ஃபீல்டு தான், ஒரு ப்ரிப்பரேட்டரி ஃபீல்டு தான். அந்த ஃபீல்டுல இருக்கும் பொழுது அந்த ஃபீல்டுல நீ சந்தோஷப்பட்டு இருக்காத, உன் கோலை பாரு. நீ நித்தியத்துல போய் சேரணும், தேவனை அடைய வேண்டும். அந்த ஒரு அறிவு நமக்கு தூண்டப்படுகிறது. பூமியை நம்ப முடியாது, கால் மிதித்து நிற்கிற பூமி பஷ்பமா போயிடும், வானம் மடமடவென்று போகும், பைபிள் சொல்லுகிறது. அதனால அது மட்டும் இல்ல, நம்மளும் ரொம்ப நாள் பூமியில வாழ்ற அந்த இது இல்ல, நம்மளும் நித்தியவாசியா இங்க வாழ்றது இல்லையே. நம்முடைய சரீரம் ஒரு நாள் வரும்பொழுது சரீரம் மரணம் அடைகிறது, ஆனா நம்முடைய ஆத்மா நித்தியவாசியா நித்தியத்துக்கு போகுது. ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக, இவ்வுலக வாழ்வில் இயேசு கிறிஸ்து, நித்தியத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னேன், அவருடைய ஆதியும் அந்தவும் என்ன. ரெண்டாவது, இந்த பூமி உருண்டை என்கிற இதனுடைய சரித்திரத்திலே கர்த்தருடைய இயேசுடைய ஆதியும் அந்தவும் என்ன, சிருஷ்டிப்பு அழிப்பு. மூன்றாவது, இவ்வுலக வாழ்வில் இயேசு இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தார் அல்லவா 33.5 வருட காலம், அதை பற்றி பேசுவோம். இவ்வுலக வாழ்வில் இயேசு கிறிஸ்து, அதனுடைய ஆதியும் அந்தவும், மரியாளின் கருவறை முதல் யோசேப்பின் கல்லறை வரை, இயேசு கிறிஸ்துடைய இந்த புவி வாழ்வு, அது எங்க ஆரம்பம்? மரியாளின் கருவறை. லூக்கா 1:35, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இந்த தேவனால் அனுப்பப்பட்ட தூதனுடைய வார்த்தை, அதை மரியாள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஆவி அவள் மேல் நிழலிட்டது. வார்த்தையாயிருந்த தேவகுமாரன், பிதாவின் மடியில் இருந்த வார்த்தையாகிய தேவகுமாரன் மரியாளுடைய கருவறைக்குள் வைக்கப்பட்டார். அந்த வார்த்தை அங்கே மாம்சமானது. இதுதான் இயேசு கிறிஸ்துடைய உலக வாழ்வின் தொடக்கம், உலக வாழ்வின் தொடக்கம். அப்புறம் அதனுடைய முடிவு என்ன? இங்கே மரியாளுடைய கருவறையில் உருவான அந்த சரீரம் கடைசியாக சிலுவையில் அறையப்பட்டு, அதுக்கு பிறகு அது அடக்கம் பண்ணப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் 27:59-60 யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி, தான் கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து, கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு, யூதருடைய சனகரியம் சங்கத்து அங்கத்தினர், இயேசு கிறிஸ்துவுக்கு அந்தரங்க சீடன், அந்த மனிதன் தன் நண்பனாகிய நிக்கோதோமுவோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்க பிலாத்துடத்துல பெர்மிஷன் வாங்கி, அப்படியே இறக்கி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தன்னுடைய புதிய ஒரு கல்லறையிலே கொண்டு வைத்தார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துடைய உலக வாழ்க்கை மரியாளின் கருவறை தொடங்கி யோசேப்பின் கல்லறை மட்டும். இவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள நித்தியவாசி சிருஷ்டிகர், அவர் இந்த உலகத்தில் அவர் படைத்த அந்த பூமிக்குள் வந்த பொழுது
அவர் படைத்த ஒரு மனுஷிக்குள் கருவாய் உருவாக வேண்டியதாய் இருந்தது. அதற்கு தேவன் தன் குமாரனை அர்ப்பணித்தார். அந்த குமாரனும் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து பாருங்கள், இந்த உலகத்திலே அவர் அவ்வளவு தாழ்மையாக வாழ்ந்து பல பாடுகள் பட்டு சிலுவையில் தாங்கொணா பாடுகள் பட்டு மரணம் என்கிற பயங்கரத்தையும் மனிதனுக்காக நமக்காக சந்தித்து அடக்கம் பண்ணப்படுகிற வேளையிலே அவருக்கு ஒரு சொந்த கல்லறை இல்லை. ஆபிரகாம் காலத்தில் எல்லாம் கல்லறை என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கல்லறை பூமியை வாங்கணும், சும்மா ஓசல கிடைத்த கல்லறையில் கொண்டு வைக்கக்கூடாது, விலை கொடுத்து வாங்கணும். இதெல்லாம் அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன காண்பித்திருக்கிறார், நம்முடைய ஆத்மீக ஜீவியம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இந்த சரீரம் என்பது செகண்ட் தான். சரீரத்துக்கு கல்லறை கிடைக்குதோ கிடைக்கலையோ எங்கேயா ஒரு இடத்துல கொண்டு வைக்கத்தானே செய்வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு போய் பெருசா நான் கல்லறைக்காக இந்த சபையில் அங்கமா இருக்கிறேன், இத போல ஒரு சங்கடம் உண்டா? சபையில் அங்கமா இருப்பது பரலோகத்துக்காக, கல்லறைக்காக அல்ல. சபையில் அங்கமா இருப்பது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் பங்கெடுப்பதற்காக, உன் கல்யாணத்துக்காக அல்ல. எதுக்கு கல்யாணத்துக்காக அந்த சபை, கல்லறைக்காக இந்த சபை? கொஞ்சம் சிந்திக்கணும் நான் சொல்லுவது, அதில் கருத்து இருக்கிற தயவு செய்து கவனிங்க. நம்ம எதுக்காக கர்த்தருடைய சபையை தெரிந்து கொள்கிறோம்? நித்தியத்தில் போவதற்காக. அல்லேலூயா. இயேசு இவ்வளவு மகிமையான இயேசு, பூமியே அவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்த கல்லற பூமி இல்லையா? அதை பற்றி அவர் கவலைப்படலை. அவர் அந்த யோசேப்பு கொண்டு போய், தகப்பனாய் யோசேப்பு இல்லை, இது வேற, இது அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு, அந்த ஆள் கொண்டு போய் அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணார். என்ன, மூன்று நாள் சரீரத்தை வைக்கிறதுக்கு ஒரு இடம், அவ்வளவுதானே? மூன்றாம் நாள் அங்கிருந்து உயிர் திளம்பியாச்சு, கல்லறை மறுபடியும் திறந்தாச்சு. ஹல்லேலூயா. ஆமா, அதனால தேவ பிள்ளைகளே, சிலருக்கு இது ஒரு பிரச்சனை. பூமிக்குரிய காரியங்களை தேடாதீங்க, பரலோகத்துக்குரிய காரியங்களை தேடுங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ முதலாவது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து தேட வேண்டியது தேவராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், தேவனுடைய நீதிக்கு அடுத்த காரியம். அப்போ உலகத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆண்டவர் தருவார், அவர் சித்தம் போல தரட்டும். நீங்க சில விஷயத்த பெருசா விரும்புவீங்க, கத்தர் சிறுசா தந்துடுவார், குழம்பிடக்கூடாது, அது ஆண்டவர் சித்தம் ஆகட்டும். சில விஷயத்த நீங்க சிறுசா விரும்புவீங்க, அவர் பெருசா தந்துடுவார், ஆச்சரியப்பட்டு போவோம். ரெண்டும் இருக்கு. அதனால நம்ம சிந்தனை ஒரு பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கோம், அவர் நம்மை குறித்து சிந்தித்திருப்பதும் நினைத்திருப்பதும் ரொம்ப டிஃபரெண்டா. அவர் சில இடத்துல நம்ம நினைக்கிறத வேற கொஞ்சம் சிரமப்படுத்தி நடத்துவார், அது பிற்கால நன்மைக்கு, நித்திய நன்மைக்கு. சில இடத்துல நம்ம கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையா நினைச்சிட்டு இருப்போம், அவர் பெருசா நடத்திடுவார். அதனால எல்லாம் நமக்கு சந்தோஷம். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது இந்த மகிமையான தேவகுமாரனே இப்படி ஒரு நிலையில வாழ்ந்தார். அவர் பிறந்த இடம் பார்த்தீங்களா, அதுவும் சொந்த இடமா? மாட்டுத்தொழுவில் கிடத்தப்பட்டிருந்தார், அது சொந்த இடமா? எல்லாமே ஆச்சரியம், எல்லாமே ஆச்சரியம். ஆண்டவர் இயேசு அப்படி வாழ்ந்தார். சரி, அவர் சொன்னார், அகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னார். அதனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் படிச்சுக்கணும், நமக்கு நித்தியத்தில் மகாபெரிய மகிமை இருக்கு. இந்த பூமியில மாளிகைகளையும் இந்த பூமியில ரொம்ப வசதிகளையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லாம் தேட வேண்டாம். சாலமோன் ஆண்டவர் கேட்டா உனக்கு என்ன வேணும், அவன் ஞானத்தை கேட்டான், ஞானமா கேட்டான், ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்து அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கூட கொடுத்தார். அதுதான் நம்ம தேட வேண்டியது, மேன்மையான தேடுவோம். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டில் இருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுவோம். அப்போ அவர் எக்ஸ்ட்ராவா கூட பூமியில தேவையானதையும் தருவார். ஆகவே
இவைகளை கற்றுக்கொள்வோம். இவ்வுலக ஊழியத்தில், இவ்வுலக ஜீவியத்திலே அல்லது இவ்வுலக வாழ்விலே இயேசு கிறிஸ்து. நான்காவதாக இவ்வுலக ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரியாளிடத்தில் பிறந்து சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பிறகு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது அவருடைய ஊழியம். மூன்றரை வருட ஊழியங்கள். 30 வயசு வரைக்கும் அவர் அமைதியாக இருந்தார். 30ஆம் வயசுலே யோர்தானிலே வந்து ஞானஸ்நானம் பெற்று ஊழியம். அதுக்கப்புறம்தான் ஊழியம். அந்த ஊழியத்தின் ஆரம்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வனாந்தர உபவாசம் முதல் மேல்வீட்டரை பந்தி வரை. வனாந்தர உபவாசம் முதல் மேல்வீட்டரை பந்தி வரை. அப்போ அவருடைய ஊழியம் எங்க ஆரம்பமானதுன்னா 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் வனாந்தரத்தில் சென்று உபவாசம் இருந்தார். உபவாசத்தில் ஆரம்பித்த இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் சிறப்பாக இருந்தது. 100க்கு 100 வெற்றியாக இருந்தது. தேவ சித்தம் அந்த ஊழியத்திலே 100க்கு 100 நிறைவேறிச்சு. அந்த ஊழியம் கடைசியில் எங்கே முடிவடைந்தது அப்படின்னு கேட்டா அந்த மேல்வீட்டரை பந்தி இருந்து ஒரு கர்த்தருடைய பந்தியை ஆண்டவர் தொடங்கி வைத்தார். அதுக்கு பிறகு கெத்செமனேயில போய் ஜபம் பண்ணினார். அங்கே அவரை கைது செய்தார். ஆனா கெத்செமனேக்கு எல்லா சீஷர்களையும் கூட்டிட்டு போகல. அதற்கு ஸ்பெஷலா 3 பேரை தான் தெரிஞ்செடுத்தார். பாருங்கள், அப்போ இந்த ஊழியம் ஒரு வகையில சொன்னா ஜபத்தில் ஆரம்பித்து ஜபத்தில் முடித்தார் இல்லையா? அதேவேளையில் நான் எல்லாரும் சேர்ந்திருக்கிற அந்த அனுபவத்தை சொல்லுவதற்கு தான் மேல்வீட்டரையை தெரிந்து கொண்டேன். மேல்வீட்டரையிலே கடைசியில் ஒரு மகிமையான ஊழியம். என்ன ஊழியம்? பஸ்கா விருந்த சாப்பிட்டுட்டு அது நடுவிலே இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பத்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகிய ரசத்தை எடுத்து காட்டி இதை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். நம்ம இனி ஒரு நாள் ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்திலே நம்ம எல்லாம் சேர்ந்து பந்தி இருப்போம். அப்பத்தான் நான் அந்த திராட்சை ரசத்தை மறுபடி பருகுவேன், உங்களோடு நான் பந்தி இருப்பேன் என்று சொன்னார். சோ உபவாசத்தில் ஆரம்பித்து ஒரு பெரிய பந்தியிலே போய் அது முடிவடைந்தது என்று பார்க்கிறோம். நம்முடைய ஊழியங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மேல போய் மகிமையா முடியணும். ஊழியம் அப்படி மகிமையா ஆரம்பிச்சுட்டு புஸ் புஸ்ன்னு கீழே போயிடக்கூடாது, அது தோல்வி. நம்ம ஆரம்பத்திலே எளிமையாய் சிம்பிளா ஆனா உத்தமமா உண்மையா உபவாசத்தோடு ஜபத்தோடு பாடுகளோடு விசுவாசத்துல நின்று அப்படியே ஊழியத்தை கட்டி எழுப்பும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அநேகர் பந்தி இருக்கத்தக்கதாக மாறும். நாம் தனிமையில் செய்கிற உபவாசங்கள் அதனுடைய முடிவு அநேகர் கிறிஸ்துவின் பந்தியில் வருவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, இயேசுவோடு சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு ரொம்ப பிரயோஜனமாக காணப்படும். ஆகவே இயேசு செய்த ஊழியங்கள் மிக ஆச்சரியமானவை. அதையெல்லாம் நம்ம தியானிக்கிறது இன்னைக்கு நம்முடைய நோக்கம் அல்ல. ஆதியும் அந்தமும் என்கிற நிலையிலே நாம் தியானிக்கின்றோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதிலேயே 2 வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு 4:1, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்புறம் லூக்கா 22:12-14 அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தப்படுத்தினார்கள். வேளை வந்தபொழுது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாருடைய ஊழியம், எந்த ஒரு ஊழியத்தை புதுசாக ஆரம்பித்தாலும் சரி, நாம் ஜபத்தோடும் உபவாசத்தோடும் நாம் அதை ஆரம்பிக்க வேண்டும். ஜபத்தோடும் உபவாசத்தோடும் ஒவ்வொரு ஊழிய திட்டங்களை ஆரம்பித்தால் அது முடிவிலே அநேகர் பந்தி இருக்கத்தக்க, அநேகருக்கு பயன் உண்டாகிற, கர்த்தரோடு பந்தி இருக்க, சீடரோடு பந்தி இருக்க கூடிய ஒரு நல்ல நிலையில் அது நிறைவாகும் அல்லது அது வெற்றி பெறும்
என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஊழிய திட்டத்துக்கும் ஆரம்பம் ஜபம் உபவாசம். ஜபம் உபவாசம் கமிட்டி கூடி திட்டம் பண்ணி செய்கிறது அல்ல ஆரம்பம், அதுக்கு முன்னாடி ஜபம் உபவாசம். அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட ஆட்களை கூட்டி வைத்து ஆலோசித்து திட்டமிட்டு அதை முறைப்படி அறிவித்து செயல்படுத்தி முன்கொண்டு செல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ப்ரொசீஜர்ல நம்ம அழகா செய்தோம்னா அது ரொம்ப ஆசீர்வாதமாக காணப்படும். இனி ஐந்தாவதாக, சபையின் சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்து நித்தியவாசின்னு சொன்னேன், அப்புறம் அவர் இந்த பூமி உருண்டை சரித்திரத்திலே, பூமியின் சரித்திரத்தில் அவர் சிருஷ்டிகரும் அழிக்கிறவருமாய் வெளிப்படுகிறார். அடுத்து நாம் பார்த்தோம் அவர் பூமியில வந்த அவருடைய வாழ்க்கை, மரியாளுடைய வயர் கருவறை தொடங்கி யோசேப்பின் கல்லறை வரை. அப்புறம் அவருடைய ஊழியம், உபவாசத்தில் ஆரம்பித்து பந்தியில் முடிந்த அருமையான ஊழியம். அப்ப நம்முடைய ஊழியத்தை குறித்து அதில் கற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்ததாக சபையின் சரித்திரம், இந்த பூமியில பூமியின் சரித்திரத்தில் மிக முக்கியமானது சபையின் சரித்திரம். இன்னைக்கு பலர் சபையை வந்துட்டு ஒரு ஏளனமா நினைக்கிறாங்க. அது அப்படித்தான் இருக்கும், பூமியின் பார்வையில் அப்படிதான் இருக்கும், மகிமையில தான் அதனுடைய மேன்மை வெளிப்படும். அப்போ இந்த சபையின் சரித்திரம், இதுல சிலுவையில் சம்பாதித்தல் முதல் ஆகாயத்தில் சேர்த்தல் வரை, சபையின் சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தவுமா இருக்கிறார்னு சொன்னா, சிலுவையில் சம்பாதித்தல் முதல் ஆகாயத்தில் சேர்த்தல் வரை. அப்போஸ்தலர் 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. உண்மையிலே சபை எப்பொழுது பிறந்தது என்று கேட்டால், அப்போஸ்தலர் 2 பெந்தகோஸ்து என்னும் பண்டிகை நாள் வந்தபோது அந்த 120 சீஷர்கள் மேல் வீட்டறையில் கூடியிருக்க பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கி அவர்களை நிரப்பினார். பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணினார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சேர்ந்தார்கள். அதுதான் த பர்த் ஆஃப் த சர்ச். ஆனா உண்மையிலே த அன்சீன் பர்த் ஆஃப் த சர்ச், கண்ணால் காண முடியாத சபையின் பிறப்பு எங்கேன்னா, அப்போஸ்தலர் 20:28 படி சிலுவை, சிலுவையிலே ஆண்டவர் சிந்தின ரத்தம், இயேசு சிந்தின ரத்தம், தேவனுடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டதினாலே சபை உருவாயிற்று. அப்படித்தான் சம்பாதிச்சார், சம்பாதிச்சார். சம்பாதிச்சுட்டு அதை டிக்ளேர் பண்ணி வெளிப்படையாத உருவாக்கின நாள் தான் அந்த பெந்தகோஸ்து நாள். எனவே அன்பானவர்களே, இங்கே சபையின் சரித்திரம், அதிலே இயேசு கிறிஸ்து தான் அதை துவக்கினவர். அது ஃபவுண்டர் ஆஃப் த சர்ச், author of the church and the head of the church. அப்புறம் இதனுடைய முடிவு எங்க அப்படின்னு கேட்டா, 1 Thessalonians 4:16-17, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த சபை இயேசுவின் வருகையில் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படும், இயேசுவோடு சேர்க்கப்படும். அதுவரைக்கும் இந்த பூமியிலே சபையின் சரித்திரம், இதற்கு ஆதியும் அவரே அந்தமும் அவரே. அல்லேலூயா. அப்ப இங்கே நாம் படிக்கிற பாடம் என்ன, சபைனாலே ஜீசஸ் கிரைஸ்ட் தான், சபைனாலே இயேசு கிறிஸ்துவை தான் நினைக்கணும். என்ன, இந்த சபையாகிய சரீரத்துக்கு அவர் தான் தலை. ஒரு ஆளை நம்ம நினைக்கும் பொழுது அவருடைய தலையை நினைப்போமா, அவருடைய கையை அல்லது காலை நினைப்போமா? புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆளை நினைக்கும் பொழுது அவருடைய ஃபேஸ், அவருடைய அந்த ஹெட் தான் இல்லையா. நம்ம சபைன்னு நினைச்சாலும் உடனே நமக்கு சிந்தனை வர வேண்டியது கர்த்தரா இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு என்னாச்சு, சபைன்னு சொன்னா சிலருக்கெல்லாம் உடனே சபையினுடைய பெரிய பிரம்மாண்டமான கட்டடம் அது சரியில்லை. சபை என்றால் இயேசுவை எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் ஃபர்ஸ்ட். சபைன்னு சொன்னா பாஸ்டர், பாஸ்டரை விட இயேசு தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர்.
சபைன்னு சொன்னே எங்க பாஸ்டர், பாஸ்டர் எல்லாம் நல்லதுதான், ஆனா நான் இந்த இல்ல சொல்லும் பொழுது சபைன்னு சொன்னா அங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் டு கம் இன் அவர் மைண்ட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து தான் வரணும். நீங்க அதை சரிப்படுத்திக்கிடணும். நமக்கு சர்ச்சுன்னு சொன்னோன்ன ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வருது? சிலருக்கு சபைன்னு சொன்னோன்னா அந்த கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், சபையில் போனால் அவங்கள பார்க்கலாம், இவங்கள பார்க்கலாம், அவங்களோட பேசலாம், இவங்களோட பேசலாம், அது சிலருக்கு முக்கியத்துவமாக இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. அப்போ நம்ம இன்னைக்கு சபைனாலே அதனுடைய ஆதியும் அந்தமும் இயேசு கிறிஸ்து. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும், அதை கரெக்ட் பண்ணணும், மைண்டை கரெக்ட் பண்ணணும். அப்புறம் தான் அடுத்தடுத்த ப்ரையாரிட்டி. ஆண்டவர் கொடுத்துருக்கா தேவனானவர் தான் முதல்ல சபையில் இயேசு கிறிஸ்து, அப்புறம் தான் அப்போஸ்தல தீர்க்க தரிசிகள் எல்லா வரிசைகள். அப்போ அந்த வரிசைப்படி நம்ம மைண்டையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஸோ இதில் நாம் அடைகிற அறிவு இயேசு இயேசு இயேசு. அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா? சபை அப்படின்னு சொன்னோட இயேசு, இயேசுவினுடைய மரணம், இயேசுடைய வருகை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ். எப்பவும் ஒரு சபைக்குள்ள இருக்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய நினைவு என்ன தெரியுமா? இயேசுவின் மரணத்தால் நான் ஜீவன் பெற்றேன், இயேசுவின் வருகையில் நான் நித்திய ஜீவன் பெறுவேன். இதான் திருவிருந்த பற்றி அல்லது கர்த்தருடைய பந்தியை பற்றி சொல்லும் பொழுது அந்த 1 கொரிந்தியர் 11 ஒரு வசனம் இப்படியாய் வரும், அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் அவர் வருமளவும் அவருடைய வருகை அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம், சிலுவை. சோ இந்த கர்த்தருடைய பந்தி என்கிற மகிமையான நிலையில அந்த நோட்டில் அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் இல்லையா, அது தெளிவா சொல்லுது. நீங்க கர்த்தருடைய பந்தி எடுக்கிற ஒவ்வொரு டைமும் அவருடைய சிலுவை மரணத்தை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள், வருகை நினைவு கூறுறீங்க. ரெண்டுக்கும் நடுவில் நான் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறேன் என்பதை நீங்க புரிந்து கொள்றீங்க, அறிக்கை பண்றீங்க, இது ரொம்ப முக்கியம். ஆகவே சபையின் சரித்திரத்தில் ஆதியும் அந்தமான இயேசுவை நினைக்கும் பொழுது அவர்தான் சபையிலே முக்கியத்துவம் வாய்ந்தவர். அடுத்தது அவருடைய மரணம், அவருடைய வருகை, அவருடைய மரணத்தினால் உண்டான அந்த அஸ்திபாரம் நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு, அதை கடைசி வரை காத்துக்கொள்ளணும், நிலை நிற்கணும் அஸ்திபாரத்தில். அடுத்தது வருகை, நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய கோல். நம்முடைய கோல்னா என்ன? இலக்கு, இலக்கு. அந்த இலக்கு வந்து வருகை. இது எப்பொழுதும் கரெக்டா இருந்தா நம்ம சபை கூடி ஆராதிப்பதும் சபையில் அங்கமாக இருப்பதும் செயல்படுவதும் எல்லாம் நமக்கு கரெக்டா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். சரி, அடுத்ததாக 6வதாக பரிசுத்த வேதாகம எழுத்தாக்கத்தில் இயேசு கிறிஸ்து. இந்த பரிசுத்த வேதாகம் என்பது ஒரு அழகான டாக்குமெண்ட் அல்லவா, தேவனுடைய வார்த்தை. இதனுடைய எழுத்தாக்கம், அதிலே இயேசு ஆதியும் அந்தவுமா இருக்கிறார், அவருடைய செயல்கள் என்ன? கற்பலகைகளில் எழுதுதல் முதல் புஸ்தகத்தை நிறைவாக்குதல் வரை. இந்த பைபிளுடைய ஆரம்பம் கற்பலகைகளில் தேவன் எழுதி மோசை கையில் கொடுத்தது, அதான் ஸ்டார்டிங், எழுத்துல ஸ்டார்டிங், வாயின் வார்த்தையில ஸ்டார்டிங் ஆதாமு கிட்டந்தே வருது. தேவன் ஆதாமோடு பேசினார், அப்புறம் எல்லாரோடு பேசிக்கொண்டே வந்தார். ஆனா என்னைக்கு அது எழுத்து வடிவில் ஆனதுன்னா அது ஆண்டவர் தான் தொடங்கி வச்சார், சீனாய் மலையிலே. ஆகவே கற்பலகைகளில் எழுதுதல் தொடங்கி கடைசியில யோவான் அப்போஸ்தலனிடத்தில் புஸ்தகத்தை நிறைவு செய்தல் வரைக்கும். யாத்திராகமம் 31:18 சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அதான் ஸ்டார்டிங். அப்புறம் அது சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் உள்ள டாக்குமெண்ட் உடைக்கப்பட்டு செகண்ட் ஒரு டாக்குமெண்ட் மனுஷ கைனால் எழுதி உருவாக்கப்பட்டது தெரியும். ஆனால் ஸ்டார்டிங் இது தானே, ஆதி அவர் தான். அப்புறம் அது அந்தத்தை பார்க்கும்போது பைபிளுடைய கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தல் 22:18-19 வாசிக்கிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாயிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து
எதையாயிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்ப அந்த புக் வந்து நிறைவு செய்யப்படுகிறது. பாத்தீங்களா, அங்கே சீனாய் மலையில் அவர் எழுத ஆரம்பிச்சது, பலரை கொண்டு பிற எழுத ஆரம்பிச்சார். அதை எங்க நிறைவு செய்தார்னா, யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதி முடிச்ச உடனே சொல்றாரு, இப்போ இந்த புஸ்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகம் இதோடு இனி கூட்டாத, இதுல இல்லாத ஒன்று நீ இடையில இடை சேர்த்தல் பண்ணாத, கூட்டாத. கூட்டினா இதுல எழுதியிருக்கிற வாதைகளை உன் மேல கூட்டிடுவேன். அடுத்து சொல்றாரு, இதுல இருந்து எடுத்து போடாத, சில வசனங்களை தந்திரமா எடுக்காத, சில வார்த்தைகளை தந்திரமா எடுக்காத, சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இந்த அபத்தம் பற்றுகிறது, கவனமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பு என்கிற அந்த மூலை அந்த இதை வந்து எடுக்கும்படி சில வார்த்தைகள் மிஸ் ஆகுது, அதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். ஆகவே அன்பர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீ இதுல இருந்து எடுக்காத, எடுத்தீன்னா முதல்ல ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பங்கு எடுத்துருவேன், அடுத்தது பரிசுத்த நகரமாகிய அந்த புதிய எருசலேம் அதிலிருந்து உன் பங்கு எடுத்துருவேன், அடுத்தது இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்கள் நன்மைகள் சகலத்திலிருந்து உன் பங்கு எடுத்துருவேங்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்ம ரொம்ப பயமா இருக்கணும், கவனமா இருக்கணும். நாம வந்து எதையும் ஒதுக்கி வச்சு ஒழிச்சு வச்சுட்டு போதிக்கிறவர்களாம் இருக்கக்கூடாது, கூட்டி பேசுறவர்களாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பயந்து நம்ம சத்தியத்தை சத்தியமா சொல்லணும், தெளிவா சொல்லணும். சிலவேளை சத்தியத்தை சொல்லும் பொழுது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், பேசுறவனுக்கு உண்டு கேட்கிறவனுக்கு உண்டு. அப்ப அது என்னையும் குத்தும் உங்களையும் குத்தும். அதனால நான் மறைக்க கூடாது, நான் அதுக்கு முன்பாக என்னை தாழ்த்தணும், நான் திருத்த வேண்டிய இடத்துல நான் திருந்தணும் இல்லையா. பூமிக்குரிய பிரதான ஆசாரியர்கள் தங்கள் பாவங்களுக்காய் பாவ நிவர்த்தி செய்யணும், ஜனங்களுடைய பாவத்துக்காய் பாவ நிவர்த்தி செய்யணும். ஆனா இயேசு என்கிற மகாபிரதான ஆசாரியருக்கு அது தேவையில்லை. ஆனா அதனால இப்போ உள்ள தேவ ஊழியக்காரர்களும் எவ்வளவு பிரதான ஊழியர்களாக நாம இருந்தாலும் நம்மை கர்த்தரிடத்திலே தாழ்த்தணும். நமக்கு கிடைக்கக்கூடிய வசனங்கள் நம்மையும் குத்தும், அந்த பட்டயம் அந்த பக்கம் மக்களையும் குத்தும். ரெண்டையும் ஏற்றெடுத்து நீ தெளிவாக நாம செல்லும் பொழுது நம்மையும் காத்துக்கொள்ளுவோம், நம்முடைய வசனத்தை கேட்கிற மக்களையும் காத்துக்கொள்ளுவோம். பவுல் தீமோத்தேயு சொல்லுவார்ல, நீ உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவளையும் காத்துக்கொள்ளுவாய், அதை புரிந்து கொள்வோம். எனவே இந்த பரிசுத்த வேதாகமம் அதோட ஆதியும் அந்தமும் இயேசு கிறிஸ்து. அதனால நம்ம எல்லாம் அந்த பைபிளை ரொம்ப கனம் பண்ணணும். த ஹோலி பைபிள் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை ஒன்றையும் நம்ம சைடு பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் வாசிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். அது நம்மளுக்கு என்ன சொல்லுதோ அதெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும். எதுல கீழ்ப்படிய முடியலையோ ஆண்டவர்கிட்ட திறந்த உள்ளத்தோடு கேட்கணும், அப்பா இந்த விஷயத்துல என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. உத்தம இருதயத்துக்கு கத்தர் இறங்குவார். ஒளித்து மறைச்சு வச்சு ஒரு மேற்பூச்சு போல ஒரு வாழ்க்கை செய்ய ஆரம்பிச்சோம்னா கத்தருடைய கிருப அங்க வராது. பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல பாவிகளை நேசித்தார், சீஷர்களை அதிகமாய் நேசித்தார், வெறுத்ததும் சத்தம் போட்டதும் யாரேன்னா மாய்மாலக்காரர்கள். அப்போ பாவி என்பவன் பாவத்துல முங்கி கிடக்கிறான், குளிர்ந்து போன வாழ்க்கை. சீஷன் என்பவன் அதிலிருந்து விடுதலை பெற்று இயேசுக்கா வாழ்றான், நல்ல அனலான வாழ்க்கை. இந்த ரெண்டும் கெட்டான இடையில நடக்கிறான் மாய்மாலக்காரன், அனலும் இன்றி குளிரும் இன்றி வெது வெதுப்பான நிலை. லபோதிக்கையா சபைக்கு எச்சரிப்பு சொல்றாரு, உன்னை வா என் வாயிலிருந்து வாந்தி பண்ணிடுவேன், ஏன்னா நீ வந்து அனலா இல்ல குளிராயும் இல்லை. ஒருவேளை பாவி குளிரா இருந்தா ஆண்டவர் அனல் மூட்டுவார், அவன் பாவத்தை அறிக்கை செய்வான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அப்ப ஆண்டவரும் பாவத்தை மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்துவார். சீசன் அவன் நல்ல அனுபவத்துல வந்து கொண்டே இருக்கிறான், அவன் ஆண்டவர் இன்னும் அனலாக்குவார். இந்த இடையில ஒருத்தன் இருக்கிறானே மாயக்காரன், அவன் சொல்லுவான், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் அந்த நீதியை செய்கிறேன், ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்றேன், வாரத்துல மூணு முறை உபவாசம் பண்றேன், இதெல்லாம் சொல்லிட்டு உள்ளுக்கெல்லாம் அவனுக்கு கேடு இருக்கு. ஆண்டவர் சொல்ல, நீங்க வந்து வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையில மாறி இருக்கிறீங்க அப்படிங்கிறார். வெளியே தான் உங்க வெள்ளையை காட்டுறீங்கப்பா, நீங்க பெரிய பரிசுத்தமான போல காட்டுறீங்க, ஆனா உள்ளுக்கு உங்களுக்கு கொலைபாதகங்களும் வேசித்தனங்களும் எல்லாம் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தக்கூடிய சகல ஐட்டம் உள்ள கிடக்கு. தான் எச்சரிப்பா இருக்கும்.
பரிசுத்தவான போல வெளியே காட்டிட்டு உள்ள கேடு இருந்துச்சுன்னா ஐயோ அது மாய்மாலம், அது பயங்கரமான தண்டனையை சந்திக்கும், திடீரென்று அது வீழ்ச்சியை சந்திக்கும், முறிந்து விழுந்துரும். ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். அதனால நாம இந்த பரிசுத்த வேதாகமத்தை கனம் பண்ணி வாசித்து தியானித்து திருந்தி நல்ல அனுபவத்திலே முன் செல்வோம். பாசாங்கு காட்டவே கூடாது. ஹல்லேலூயா. கடைசியாக என் வாழ்வில் இயேசு கிறிஸ்து, எல்லாம் சொன்னமே நித்தியத்திலிருந்து பூமி உருண்டையிலிருந்து, பூமியில் இயேசுடைய வாழ்க்கை இருந்து, இயேசுடைய ஊழியத்தில் இருந்து, அப்புறம் இந்த இயேசு சபை சரித்திரத்தில் இருந்து, வேதாகமத்தின் சரித்திரத்திலிருந்து எல்லாத்தையும் பேசணும். இப்போ எல்லாத்தையும் பேசினா என் வாழ்வில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஆதியும் அந்தமும் இருக்கிறது. அது என்ன? இதய வாசலை தட்டுதல் முதல் அவருடைய சிங்காசனத்தில் பங்களித்தல் வரைக்கும். என் வாழ்க்கையில் இயேசு எப்போ உதிக்கிறார்? என் இதய வாசலை தட்டுறார். நான் திறந்து கொடுத்தேன்னா அவர் என்னை நடத்த ஆரம்பிக்கிறார். எங்கே கொண்டு சேர்க்கிறார்னா அவருடைய சிங்காசனத்தில் எனக்கு பங்கு தர்றார். அது வரைக்கும் கொண்டு சேர்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20-21 கவனிங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இதுதான் நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துடைய தொடக்கம். அவர் இதய வாசலை தட்டுறாரு. நம்ம உணர்வடைந்து நான் ஒரு பாவி, இந்த இயேசு எனக்கு வேணும், என் இதய இதயத்துக்குள்ள நீங்க இதய சிங்காசனத்தில் நீங்க உட்கார்ந்து என் வாழ்க்கையை இன்று முதல் நீங்க நடத்துங்க அப்படி நம்ம என்னை கொடுக்குறோமோ அப்பதான் இயேசு நமக்குள்ள வர்றார். ஆத்ம ரட்சிப்பு அடைகிறோம். நமக்குள்ள இயேசு அவருக்கு ஒரு தொடக்கம். அது முடிவு எங்கேயா? 21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இதய வாசலை தட்டுகிறாரே, அந்த தட்டுதல் தொடங்கி கடைசியில் எங்க கொண்டு நம்மளை சேர்க்கிறாருனா, புதிய எருசலேமில் தேவனுடைய சிங்காசனம், ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் நம்ம படித்தோம் இல்லையா. அந்த ஆட்டுக்குட்டியானவரா இயேசுடைய சிங்காசனத்தில், என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி. அர்த்தம் என்ன? அவருடைய ஆளுகையிலே நமக்கு பங்கு தருகிறார். நமக்கு நித்திய ஜீவன்ல பங்கு தாரதே பெரிய பாக்கியம். அதுக்கு மேல என்ன எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆனா ஆண்டவர் அதோட நிறுத்தாம ஆளுகையிலும் பங்கு தருகிறார். ஆளுகையில இந்த வசனம் வெளிப்படுத்தல் 3:21 தெளிவா சொல்லுது, என் சிங்காசனத்தில் என்னோட கூட உங்களை உட்கார வைப்பேன். அவர் சகலத்தையும் ஆள்பவர். நம்ம அவர் கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மந்திரிமாருக்கெல்லாம் ஒரு ஒருவர் பிரதம அமைச்சர் ஆனால் தனியாக ஆளுகை செய்ய மாட்டார்ல. மந்திரிகள் இருக்கிறாங்க, அப்போ அவங்க கீழே நிறைய இருக்காங்கல்ல, ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இது மாதிரி இருக்கும் பெரிய ஆளுகை, நித்தியத்தின் ஆளுகை. அதில் இயேசு தம்மோடு கூட அந்த ஆளுகையில் பங்கு தருவேன் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 22:5 கடைசி பகுதியும் சொல்லுது, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அப்போ பிதாவும் ஆட்டுக்குட்டியானவரும் அரசாளும் பொழுது அவர்கள் என்று நம்மை குறித்து சொல்லி இருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் நாமும் என்ன செய்வோமா? கூட சேர்ந்து நித்தியத்தை அரசாளுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, நமக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிறோம். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்றும் இன்னொரு வசனம் சொல்லுகிறது. எனவே நம்ம இதயத்தை ஆண்டவர் தட்டி கொண்டு நிற்கிறார். இன்னைக்கு ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை சுமந்து வாழ்கின்ற, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற வாழ்க்கையில யாராவது இல்லாதவங்க நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, உங்க இருதயத்தின் வாசலை இந்த பிரசங்கத்தின் மூலம் இயேசு கிறிஸ்து தட்டுகிறார். நீங்க இதயத்தை திறந்து என் வாழ்க்கையில நீங்க வாங்க. இதுவரைக்கும் நான் சுயத்துக்கு என் சிங்காசனத்தை கொடுத்திருந்தேன், உலகத்துக்கு உலக ஆசைக்கு என் சிங்காசனத்தை கொடுத்திருந்தேன். இப்ப என் இதய சிங்காசனத்தை என் இயேசுவுக்கு தர்றேன். இனி நீங்க தான் எல்லாமே, நீங்க சொல்லுங்க நான் கேட்கறேன் என்று 100க்கு 100 அர்ப்பணிங்க. நான் ஒரு பாவி, என் இதயத்துக்குள்ள நீங்க இப்ப வர முடியாது. ஆனா நீங்க
சிலுவையில ரத்தம் சிந்தனனால என் பாவத்தை எல்லாம் அங்க மன்னிச்சிருக்கீங்க. அந்த பாவம் மன்னிப்பை எனக்கு தாங்க. நான் ஒரு பாவி என்று அறிக்கை பண்றேன், மன்னிப்பை கேட்கிறேன். அப்படி கேட்கும் போது உடனே உடனே இந்த ஜப வேளையிலே இயேசு உங்கள் சகல பாவங்களை மன்னித்து இருதயத்துக்குள்ள வருவார், இதய சிங்காசனத்தில் உட்காருவார், உங்களை இன்று முதல் நடத்த ஆரம்பிப்பார். எங்க வர நடத்துவார்? அவர் புதிய எருசலேம் சிங்காசனத்தில் உட்காரும் போது உங்களையும் கூட உட்கார வைப்பார். ஹலலூயா! இந்த பெரிய பாக்கியம். எனவே இயேசு ஆதியும் அந்தமும் ஆனவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அல்பாவும் ஓமேகாவும் ஆனவர். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறவர். இப்பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்ப்போம், நோக்கி பார்ப்போம். இந்த ஆண்டவருக்கு நாம் துதி செலுத்த கடவோம், துதி ஸ்தோத்திரங்கள் செலுத்த கடவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி. இந்த மகாபுரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தவும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், அவர் முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர். ஹல்லேலூயா! சிங்காசனத்தில் வீற்றிருக்கோம் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. சொல்லுவோமா? ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை, எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இதயத்தை திருப்புவோமாக. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. கேருபீன்கள் சீராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சீராவின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. போற்றுகிறோம், துதிக்கிறோம். உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, விளக்குகள் பக்தியிலே அமே எல்லாவற்றுக்கும் ஆதியும் அந்தவுமானவர், சபைக்கும் நீரே ஆதியும் அந்தவுமானவர். ஏழு பொன் குத்து விளக்குகளாகிய சபைகளின் நடுவிலே உலாவி வருகிறேன். சபையின் தலையே, சபைக்கு ஆதியும் அந்தவுமானவரே. ஆராதனை, இருபுறமோ கருக்குள்ள பட்டயம் கரத்தினில் உடையவரே, இருபுறமோ கருக்குள்ள பட்டயம் கரத்தினில் உடையவரே. ஆராதனை, ஆமென். வாயின் பட்டயமாகிய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த வேத புஸ்தகத்தின் ஆதியும் அந்தமுமாய் நீங்க இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, we praise thee and we worship thee, oh Jesus. ஆராதனை.
ஆராதனை ஆராதனை உமக்கு Lord, we worship thee. Oh, glory. ஆராதனை அக்னி ஜ்வாலை போன்ற கண்களையோ வெண்கல பாதங்கள் உடையவரே அக்னி ஜ்வாலை போன்ற கண்களையோ வெண்கல பாதங்கள் உடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை உங்கள் கண்கள் அக்னி ஜ்வாலை போன்ற இன்று அது மனதுருக்கமுள்ள கண்களா எங்களை பார்க்கிறது நீங்க நீதி செலுத்த வரும் பொழுதோ அக்னி ஜுவாலை ஊந்த கண்களோடு வருவீங்க ஓ சபலர கதர சலமா ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு அப்பா ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஓ முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அல்பா ஓமேகாவு ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஓ ரபாபா ஷபல ஹதர சந்தனா Hallelujah. Praise thee. In ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆதியும் அந்தமானவருக்கு ஸ்தோத்திரம் Hallelujah, Hallelujah, Hallelujah. உடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் அப்பா நித்தியவாசியே உமக்கு ஸ்தோத்திரம் Hallelujah. பிதாவின் மடியிலிருந்து பரம எருசலேம் சிங்காசனம் வரை நித்தியரே வாசியே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த பூமியை சிருஷ்டித்தது முதல் இந்த பூமி அழிக்கிறது வரைக்கும் இந்த பூமியை உம்முடைய மனுக்குலம் என்கிற திட்டத்தினுடைய ஆமே ஒரு அழகான களமாய் வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா உலகத்தில் எங்களுக்காக வந்தீங்களே நீங்க உருவாக்கின ஒரு மனுஷியாகிய அந்த மரியாளின் அம்மையின் வயிற்றுக்குள் இருந்தீங்களே அப்பா ஹல்லேலூயா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தை வைக்கிறதுக்கு சொந்த பூமி இல்லையே அரிமத்தி ஊர் யோசேப்புடைய கல்லறையில் வைக்கப்பட்டீரே இயேசுவே உங்க தாழ்மை உங்க எளிமை எங்களுக்காக நீங்க உங்களை தாழ்த்தின அந்த அனுபவங்கள் ஸ்தோத்திரம் 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 எங்களுக்கு தாழ்மையை காட்டினவரே எளிமை என்னவென்று காட்டினவரே ஊராபா கஷால மவுதலா ஹல்லேலூயா உங்க ஊழியத்தை நினைவு கூறுகிறோம்ப்பா நீங்க உபவாசித்தீங்களே அப்பா நீங்க ஜெபம் பண்ணினீங்களே அப்பா இரவும் பகலும் ஜெபம் பண்ணினீங்களே அப்பா உபவாசித்தீங்களே நாதா ஊழியம் மகிமையாய் வெற்றி சிறந்ததே அப்பா மகிமையாய் வெற்றி சிறந்ததே அன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சு வச்ச ஊழியம் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரால மூட முடியலையே ஒரு சாம்ராஜ்யத்தினாலும் சாம்ராஜ்யத்தினாலும் அதை அடைக்க முடியலையே இயேசுவின் ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 உங்க சபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா ரத்தம் சிந்தி சபையை சம்பாதித்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா சபையை உங்களோடு சேர்த்து கொள்ளும்படி வேகமாய் ஆகாயத்தில் வெளிப்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா எல்லாரும் கர்த்தரை துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் உங்க பரிசுத்த வேதத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா பரிசுத்த வேதத்தை பொக்கிஷமாய் ஞான களஞ்சியமாய் ஓ ஜீவனுக்கு நேராய் நடத்தும் புஸ்தகமாய் ஆவியும் ஜீவனுமான வசனங்கள் நிறைந்த புஸ்தகமாய் ஆவியின் பட்டயமாகிய வசனங்கள் நிறைந்த புஸ்தகமாய் எங்களுக்கு அருள் செய்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா சீனாய் மலையில் எழுந்தருளி கற்பலகையில் எழுதி உமது வார்த்தையை எழுத்து வடிவில் கொடுக்க தொடங்கினவர் யோவான் அப்போஸ்தலனிடத்திலே பத்மு என்கிற தீவிலே இதை நிறைவு செய்து இன்று எங்களுக்கு பரிபூர்ணமாய் தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா வசனத்தின் மேல் ஆசை வசனத்தின் மேல் தாகம் வசனத்தின் மேல் பசி தாகம் ஒரு அகபா ஷபலம கமலம சந்தலா ஆண்டவரே
இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்விலே எங்கள் இதய கதவை தட்டி நீரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை தேடி வந்தீரே, என்னை உமக்கென்று தெரிந்து கொண்டீரே. நினைத்து பார்க்க முடியாத பாக்கியம், அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த பாவச்சேற்றில் வாழ்ந்த என்னை, உமக்கு சத்துருவாயிருந்த என்னை, உமக்கு துரோகியாயிருந்த என்னை, உன் பக்கத்தில் வர முடியாத நாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை செய்த என்னை உங்க சிங்காசனம் வரைக்கும் உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, கிருபைக்காக மறுபடியும் மறுபடியும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆதியும் அந்தமும் ஆனவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பா ஒமேகாவும் ஆனவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வந்து சேர்ந்து இந்த நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோமாக. இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளை சற்று பார்த்து எல்லாத்துக்கும் ஆதியும் அந்தவுமான என் ஆண்டவர் இயேசு, இந்த பூமியில் முழு ஆளுகை கையிலே வைத்திருக்கிற இயேசு, கிருபையா இறங்கி இன்று நாம் சந்திக்கிற இந்த பயங்கரத்திலே கிருபை செய்யும்படியாய் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இந்த கொரோனா வைரஸ் என்கிற பொல்லாத கொடிய நோயினாலே தாக்கப்படுகிற பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய கிருபை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செய்திகள் ஒவ்வொன்றையும் கேள்விப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம், கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாய் இவர்களுக்கு பாதித்திருக்கிறது, இத்தனை பேருக்கு பாதித்திருக்கிறது என்ற செய்திகளையே கேட்டு கேட்டு ஆண்டவரே மிகவும் மனபாரத்தோடு இருக்கிறோம் அப்பா. உலக நாடுகளில் பெருகி வருகிறது, இந்தியாவில் பெருகி வருகிறது, தமிழ்நாட்டில் பெருகி வருகிறது. இதே தான் டெய்லி நியூஸ் ஆக இருக்கிறது தகப்பனே. அப்பா இதை கேட்டு கேட்டு சலித்து போயிருக்கிறோம் அப்பா. என் அன்பு தகப்பனே, உங்க கிருபை வெளிப்பட தொடங்கட்டும் அப்பா. இந்த இருளிலிருந்து ஒரு அருணோதயம் எங்களை சந்திக்கட்டும் அப்பா. என் ஆண்டவருடைய கிருபை எங்களை சந்திக்கட்டும் அப்பா. என் தேவனிடத்திலே மன்றாடுகிறோம், உம்முடைய பாதங்களை பற்றி நாங்கள் மன்றாடுகிறோம். என் தகப்பனே, இந்த கொள்ளை நோய் என்கிற இருளை அகற்றி ஆண்டவர் எங்களுக்கு வெளிச்சமாய் உதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் இறங்கும்படி ஜெபிக்கிறோம், என் தேவன் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உண்டாவதாக, புதிது புதிதாய் பல இடங்களில் பரவுகிறது. என் ஆண்டவன் நிறுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்தியாவிலோ ஆண்டவரே இது இன்னும் தொடரும் இன்னும் தொடரும் என்று செய்திகள் வருகிறது நாதா. ஆனால் கர்த்தர் ஆமென் ஒரு அற்புதத்தை செய்து இதை நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். சில தேவ பிள்ளைகளுக்கு இந்த நோய் பாதித்திருக்கிற செய்தி ஆண்டவரே ஒரு சில இடங்களிலிருந்து நாங்கள் கேள்விப்படுகிறோம் தகப்பனே. அப்படிப்பட்டவர்களுக்காக தேவ சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம், அவர்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபை அளிக்க வேண்டும்.
பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன என் ஆண்டவர், அந்த வார்த்தை அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நிலைப்படுத்த வேண்டும் அப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய சரீரங்களிலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது என்ற அந்த வார்த்தையை, அந்த வல்லமை உள்ள ஜீவ வசனத்தை ஆண்டவர் நிலைப்படுத்தி கிரியை செய்யும்படியாய், அற்புத சுகத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவள் ஒரு வல்லமையான அற்புதமான சாட்சியாக ஒவ்வொருவரும் எழும்பத்தக்கதாக தேவன் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. வெளிநாடுகளில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, இந்தியாவில் பல இடங்களில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, ஊழியக்காரர்களுக்கு இறங்கு, விசுவாச மக்களுக்கு இறங்கும் அப்பா. அதோடு கூட இந்த மருத்துவ சேவையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருளும் அப்பா. சமூக சேவை, அரசு துறை, காவல்துறை என்று இதில் பணி செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்பின் தகப்பன் இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னும் டெஸ்டுகள் நடந்து கொண்டு இருக்கிறது, புதிது புதிதாய் பரவானதபடி ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க என்று ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து கெஞ்சுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் நாம் ஒருமனப்பட்டு ஒரு புதிய சூழ்நிலையில் கடந்து போகிறதுனாலே, அடைபட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறதுனாலே அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பாதிப்புகள் அகலும்படியாக கர்த்தரிடத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை, நாங்கள் இப்பொழுது வந்து சேர்ந்து அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்கிறதுனாலே வரக்கூடிய பலவிதமான பாதிப்புகள், அவைகளிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேகர் ஆண்டவரே இந்த தனிமையை சகித்து கொள்ள முடியாதபடிக்கு, அல்லது அடைபட்ட இந்த சூழ்நிலையை தாங்க முடியாதபடி மனதில் பல சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து, வேதனைகளுக்கு இடம் கொடுத்து, அங்கலாய்ப்புகளுக்கு இடம் கொடுத்து மன உளைச்சல் அடைகிறார்கள். சிலர் ஆண்டவரே மனம் பாதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள் அப்பா. இந்த செய்திகளை கேள்விப்பட்டு மிகுந்த மனவேதனையோடு உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு அப்பேற்பட்ட உள்ளங்கள் எல்லாம் இயேசுவை பெற்றுக்கொள்ளும்படியாக, தனிமையை மேன்மையாக மாற்றுகிற இயேசு கிறிஸ்து, தனிமையின் வேதனையை அகற்றி போடுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உங்களை காணும்படியாக அவருடைய கண்களை திறந்தருளும் அப்பா. இப்படியே மனுக்குலத்தில் ஒரு பகுதி மனநோயாளிகளாய் மாறிவிட்டால் எத்தனை பயங்கரம் தகப்பனே, நினைத்து பார்க்க முடியவில்லப்பா. அடுத்தவர்களுக்கு பயங்கரமான தீமைகளை செய்வார்களே, தங்களுக்கு தீமைகளை வருத்திக் கொள்ளுவார்களே. இயேசுவே, மனநோயாளிகள் பெருகாதபடிக்கு என் அன்பு தகப்பன் இறங்கி கிரிய செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ ஆண்கள் பெண்கள் இந்த ஸ்மார்ட் போனையே கையில வைத்துக் கொண்டு காலத்தை கழிக்கிறார்கள் அப்பா. கண்ட கண்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்து, கண்ட கண்ட செய்திகள் எல்லாம் கேட்டு, ஐயோ சீரழிந்து போகிறதே நாதா, ஆத்துமாக்கள் அழிந்து போகிறது, சிந்தனைகள் கேடுள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது, கண்களின் ஒளி மங்கி போகிறது, அவருடைய எதிர்காலம் மங்கி போகிறது. அன்பு தகப்பனே, இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நீர் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. சிறியோர் முதல் பெரியோர் வரை இந்த ஸ்மார்ட் போனினாலே கெட்டு போகிற, நெட்ல இருக்கிற எல்லா தேவையில்லாதவைகளை பார்த்து கெட்டு போகிறா, ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு தகப்பன் இறங்கணும். இயேசுவை அறியாமல் இவர்கள் காப்பாற்றப்பட முடியாது. இயேசுவின் வல்லமை இவருடைய வாழ்க்கையில வராமல் இவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. என் இயேசு அவர்களுக்கு வெளிப்படும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவே, நீங்க தான் இதுக்கு தீர்வு அப்பா, நீங்க ஒருத்தர் தான் இதுக்கு பரிகாரி அப்பா. ஆண்டவர் மனம் இறங்கி, மனம் இறங்கி, மனம் இறங்கி இந்த மாதிரிப்பட்ட அடிமைத்தனங்கள் இருந்து விடுவிக்கணும். ஓயாம வீடியோ கேம்ஸ், ஐயோ பிரயோஜனம் இல்லாம நேரத்தை செலவு பண்ணி சரீரத்தையும் கெடுத்து, மனசையும் கெடுத்து, எதிர்காலத்தையும் கெடுத்து, என் தகப்பனே இறங்கும் ஐயா, என் தகப்பனே இறங்கும் ஐயா. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு இரக்கமும் கிருபையும் உண்டாகணும், ஒரு அற்புத விடுதலை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே இந்த குடி பழக்கத்துக்கு ஆளாய் இருக்கிறவளுக்காய் ஜெபிக்கிறோம். புகை பழக்கத்துக்கு ஆளாய் இருக்கிறவளுக்காய் ஜெபிக்கிறோம். பலவித போதை பொருள்கள், பாக்கு வகைகள், கஞ்சா போன்ற காரியங்கள் இவைகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். தகப்பனே கர்த்தருடைய விடுவிக்கும் வல்லமை அவர்கள் மேல் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும்ப்பா. கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறவர்களை மனம் திரும்ப செய்வீராக. எப்படியாயிலும் போதைக்கு போகணும் சொல்லி துடிக்கிற உள்ளங்கள் திருந்தும்படி இயேசு அந்த உள்ளங்களில் வெளிச்சமாக வேண்டும். இந்த இருண்ட உள்ளங்கள், கட்டப்பட்ட உள்ளங்கள், அடிமைப்பட்ட உள்ளங்கள் விடுதலை பெற வேண்டும் அப்பா. எவ்விதமான போதை பொருள்களுக்கும் அடிமையாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை செய்யும்படி ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. குடும்பங்களுக்குள்ளே, வீடுகளுக்குள்ளே சில வன்முறைகள், டொமஸ்டிக் வயலன்சஸ், இவைகளுக்காக ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளே, பிறருக்குள்ளே, ஒரே குடும்பத்தில் வாழுகிறவர்களுக்குள்ளே, ஒரே வீட்டில் வாழுகிறவர்களுக்குள்ளே, ஒரே அறையில் வாழுகிறவர்களுக்குள்ளே, ஓ தகப்பனே, உங்க கண்கள் தீமையை பார்க்க ஒட்டாத சுத்த கண்கள். மகா பரிசுத்த தெய்வம், ஏற்கனவே தேவகோபம் இறங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட அவலட்சணங்களும் அருவறுப்புகளும் மறுபடியும் உண்டாகி தேவகோபம் பெருகி போகாதபடி இதிலே சிக்கி இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் ஆண்டவர் கிருபையின் கரத்தை வைத்து இந்த பாவங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, அசுத்த நடக்கைகளிலிருந்து, வேசித்தன, விபச்சாரம், ஓரின சேர்க்கை போன்ற கெட்ட பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, இயேசுவை நோக்கி பார்ப்பதற்காக, விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பன் இறங்குங்கப்பா, அன்பு தகப்பன் இறங்குங்கப்பா. அது மட்டுமல்ல, சுபாவங்களுடைய வெளிப்பாடுகள். ஒரே வீட்டுக்குள்ள 24 மணி நேரம் இருக்கும் பொழுது பலவித சுபாவங்கள் வெளிப்படுகிறது நாதா. அதிலே சீர்திருத்தம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். மோதல்களும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் உண்டாகி விடாதபடி காத்தருளும் என்று ஜெபிக்கிறோம். காத்தருளும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டருளும் அப்பா. எங்கள் விண்ணப்பங்களை கேட்டருளும் ஆண்டவரே. பொருளாதாரத்திலே நெருக்கடியோடும், பசியோடும், பட்டினியோடும், மிகுந்த கண்ணீரோடும், வேதனையோடும் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். பொதுவான மண்டபங்களிலே, பொது ஸ்தலங்களிலே, சொந்த ஊருக்கு போக முடியாதபடி இருக்கிற ஜனங்களை நினைக்கிறோம். என் அன்பு தகப்பன் எல்லாருக்கும் இறங்கும். பசி பட்டினி இல்லாதபடி கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. பட்டினி சாவு வந்து விடாதபடி என் தகப்பன் காத்தருளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. இயேசுவே, உம்முடைய கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டருளும் நாதா, எங்கள் விண்ணப்பங்களை கேட்டருளும் நாதா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் இறங்கி இந்த தீமைகளுக்கு சீக்கிரமாய் ஒரு முடிவு கட்டும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா அவர்கள் மேல் கிருபை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேல் தேவன் வைத்த நோக்கம் நிறைவேறணும். இந்த பூமி ஒரு களம் மாத்திரமே. இந்த களத்துல வைத்து எங்களை நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துறீங்க. அதை நாங்க புரிஞ்சு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் கையில முழுவதும் ஒப்பு கொடுத்து, எங்களுக்கும் ஆதியும் அந்தமும் நீங்க தான், இந்த உலகத்துக்கும் ஆதியும் அந்தமும் நீங்க தான், எல்லாத்துக்குமே ஆதியும் அந்தமும் நீங்க தான். அதை புரிஞ்சு உங்க கையில எங்களுடைய ஆதி முதல் அந்தம் வரை உள்ள வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுக்க கிருபை தாங்கப்பா. ஒரு நாள் கூட திரும்ப எங்க கையில எடுத்து நடத்தி விடாதபடி அதை அர்ப்பணித்தது அர்ப்பணித்ததாகவே இருக்கட்டும். உங்க ஆலோசனைப்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொருவரும் உங்க மகிமையை சுதந்திரிக்கணும், உங்க சிங்காசனத்திலே பங்கு பெறணும், நித்திய ஜீவன் அடைந்து இயேசுவோடு நித்திய மகிழ்ச்சியில் வாழ உதவி செய்யணும். ஒவ்வொருவரையும் நாட்களில் உருவாக்கும், ஆயத்தப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். உங்க வல்லமை உள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும்
சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த தலைமுறையில் நம்மோடு வாழுகின்ற எல்லா மனிதர்களோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். சுகமாயிருப்பீர்களாக. கிறிஸ்து உங்களோடு இருப்பார். ஆதியும் அந்தமுமானவர். அவர் நம்மை ஆட்கொண்டு தெய்வம் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.